தந்தை மகன் தூய ஆவியாரின் பேராலே ஆமேன். ஆமேன். இன்று புது காலத்தின் 29 வாரம் செவ்வாய்க்கிழமை அக்டோபர் மாதம் 22 தேதி புனித 2 ஜான்பால் திருத்தந்தையினுடைய நினைவை கொண்டாடுகின்றோம். முதல் வாசகம். ஒருவரின் குற்றம் அனைவருக்கும் தண்டனையை தீர்ப்பானது போல ஒருவருடைய ஏற்புடைய செயல் விடுதலைக்கு தீர்ப்பானது. திருத்தூதர் பவுல் ரோமேயருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 5:12-17, 17-19, 20-21 வரை. சகோதர சகோதரிகளே, ஒரே ஒரு மனிதன் வழியாய் பாவம் இந்த உலகிற்கு நுழைந்தது. இந்த பாவத்தின் வழியாய் சாவு வந்தது. அதுபோலவே எல்லா மனிதரும் பாவம் செய்தால் எல்லா மனிதரையும் சாவு கவிக்கொண்டது. எவ்வாறெனில் ஒருவர் செய்த குற்றத்தால் பலரும் இறந்தனர். அதனால் கடவுளின் அருளும் இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே மனிதனின் வழியாய் வரும் அருள் கொடையும் பலருக்கு மிகுதியாய் கிடைத்தது. மேலும் ஒருவர் குற்றத்தாலே அந்த ஒருவர் வழியாக சாவு ஆட்சி செலுத்தது என்றால் அருள் பெருக்கையும் கடவுளுக்கு ஏற்புடையவராகவும் கொடையையும் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவர் வழியாக அடைந்து கொண்டவர்கள் வாழ்வு பெற்று ஆட்சி செலுத்துவார்கள் என இன்னும் மிக உறுதியாக நம்பலாம் அன்றோ. ஆகவே ஒருவரின் குற்றம் எல்லா மனிதருக்கும் தண்டனை தீர்ப்பாய் அமைந்தது போல ஒரே ஒருவரின் ஏற்புடைய செயல் எல்லா மனிதருக்கும் வாழ்வளிக்கும் விடுதலை தீர்ப்பாய் அமைந்தது. ஒரு மனிதனின் கீழ்ப்படியாமையால் பலர் பாவிகளானது போல் ஒருவரின் கீழ்ப்படிதலால் பலர் கடவுளுக்கு ஏற்புடையவர் ஆவார்கள். ஆனால் பாவம் பெருகிய இடத்தில் அருள் பொங்கி வழிகிறது. இவ்வாறு சாவின் வழியாய் பாவம் ஆட்சி செலுத்தியது போல் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் அருள் ஆட்சி செய்கின்றது. இந்த அருள்தான் மனிதர்களை கடவுளுக்கு ஏற்புடையவர்களாக்கி நிலை வாழ்வு பெற வழி வகுக்கிறது. இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா மக்கு நன்றி. பதிலுரை பாடல் திருப்பாடல் 40. என் கடவுளே, உம்மது திருவுளம் நிறைவேற்ற இதோ வருகிறேன். என் கடவுளே, உம்மது திருவுளம் நிறைவேற்ற இதோ வருகிறேன். பலியையும் காணிக்கையும் நீ விரும்பவில்லை. எரி பலியையும் பாவம் போக்கும் பலியையும் நீர் கேட்கவில்லை. ஆனால் என் செவிகள் திறக்கும்படி செய்தீர். எனவே இதோ வருகிறேன். பல்லவி, என் கடவுளே, உம்மது திருவுளம் நிறைவேற்ற இதோ வருகிறேன். என்னை குறித்து திருநூல் சுருளில் எழுதப்பட்டுள்ளது. என் கடவுளே, உமது திருவுளம் நிறைவேற்றுவதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். உமது திருச்சட்டம் என் உள்ளத்தில் இருக்கின்றது என்றேன் நான். பல்லவி, என் கடவுளே, உமது திருவுளம் நிறைவேற்ற இதோ வருகிறேன். என் நீதியின் நீர் நிலைநாட்டிய நற்செய்தியை மாபெரும் சபையில் அறிவித்தேன். நான் வாய் மூடிக்கொண்டிருக்கவில்லை. ஆண்டவரே, நீர் இதை அறிவீர். பல்லவி, என் கடவுளே, உம்மது திருவுளம் நிறைவேற்ற இதோ வருகிறேன். உம்மை தேடுவோர் அனைவரும் உம்மில் மகிழ்ந்து களி கூறட்டும். நீர் அருளும் மீட்பில் நாட்டம் கொள்வர். ஆண்டவர் எத்துணை பெரியவர் என்று எப்பொழுதும் சொல்லட்டும். பல்லவி, என் கடவுளே, உம்மது திருவுளம் நிறைவேற்ற இதோ வருகிறேன். லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, உங்கள் இடையை வரிந்து கட்டி கொள்ளுங்கள், விளக்குகளும் எரிந்து கொண்டிருக்கட்டும். திருமண விருந்துக்கு போயிருந்த தம் தலைவர் திரும்பி வந்து தட்டும்போது உடனே அவருக்கு
கதவை திறக்க காத்திருக்கும் பணியாளருக்கு ஒப்பாக இருங்கள். தலைவர் வந்து பார்க்கிற பொழுது விழித்திருக்கும் பணியாளர் பேறு பெற்றவர்கள். அவரது விடையை வரிந்து கொண்டு அவர்களை பந்தியில் அமரச் செய்து அவரிடம் வந்து பணிவிடை செய்வார் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். தலைவர் இரவின் இரண்டாம் காவல் வேளையில் வந்தாலும் மூன்றாம் காவல் வேளையில் வந்தாலும் அவர்கள் விழிப்பாக இருப்பதை காண்பாரானால் அவர்கள் பேறு பெற்றவர்கள் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. அன்புக்குரியவர்களே, இது வந்த புதிய நாளிலே மீண்டும் ஒரு முறை குட் மார்னிங் ஜீசஸ் இறை செய்தி மூலமாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் பெரு மகிழ்ச்சி அடைகின்றோம். அன்புக்குரியவர்களே, நேற்றைய தினம் ஜெபமாலையின் பரிணாம வளர்ச்சி பற்றிய அந்த கலந்துரையாடலுக்கு பிறகு சகோதரர் ஒரு கேள்வியை கேட்டார். ஃபாதர், நிறைய பேர் ஒன்று ரெண்டு மூணு நாலு ஜோமாலையை போடுறாங்க, ஜோமாலையை கழுத்தில் போட்டிருந்தால் மட்டும் போதுமா? அந்த சகோதருடைய இந்த கேள்விக்கு இந்த நாளில் நாம் ஒரு சரியான தெளிவு பெறிருக்கிறோம். இந்த நாளில் ஜோபமாலையை கழுத்தில் போட்டால் மட்டும் பத்தாது, மாறாக எப்படி இந்த ஜோபமாலையை உள்ளத்தில் நிறுத்தி ஜெபிப்பது என்பதை நாம் சிந்தித்து தியானிக்க இருக்கிறோம். ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பாண்டவரே, இது இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். அன்னைக்கு அர்ப்பணிக்கப்பட்ட இந்த ஜெபமாலை அன்னையினுடைய மாதத்தில் ஒவ்வொரு நாளும் எங்களுடைய உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கிற அந்த கேள்விகளுக்கு ஒரு சரியான தெளிவை கொடுத்து அன்னையின் வழியில் எங்களை பயணிக்க வைத்து கொண்டிருக்கிற அந்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். அன்பாண்டவரே, இது இந்த நாளில் ஜெபமாலையை மற்றவங்க பார்க்கணும் என்பதற்காக அந்த ஜெபமாலையை என்னுடைய கழுத்தில் போடாமல் உள்ளார்ந்த அர்த்தத்தோடு அந்த ஜெபமாலையை ஜெபிக்கக்கூடிய அந்த அருளையும் ஆசித்தாங்க. இந்த ஜெபமாலையை பற்றி ஒரு சரியான ஒரு புரிதலை இந்த நாளில் தந்துடலாம். அம்மா, அன்னையே, இன்றைய வாழ்வில் இந்த ஜெபமாலையை பற்றி ஒரு சரியான புரிதலை கொடுங்கம்மா. எனக்காக இந்த நாளில் பரந்து பேசுங்கம்மா. தொடர்ந்து ஜெபிக்கலாமா? அம்மா, அம்மா, அழைக்கின்ற பாக்கியத்தை எமக்கு தந்தாய் உயிரம்மா. அம்மா, அம்மா, அழைக்கின்ற பாக்கியத்தை எமக்கு தந்தாய் என் உயிர் நீ அம்மா. பரிசுத்தவதியே, உண்மையின் உயர்வே, உம் புகழ் பாடுகின்றேன், உம் அடி அமர்ந்து விட்டேன். பரிசுத்தவாதியே, உண்மையின் உயர்வே, உன் புகழ் பாடுகிறேன், உன் அடி அமர்ந்து விட்டேன். அம்மா, அம்மா, அழைக்கின்ற பாக்கியத்தை நமக்கு தந்தா என் உயரம்மா. அன்புக்குரியவர்களே, நேற்று தினம் ஜெபமாலையினுடைய பரிணாம வளர்ச்சியை பற்றி நாம் வந்து கலந்துரையாடலே நாம் சிந்தித்தோம், தியானிப்போம். அந்த கலந்துரையாடல் முடிஞ்ச உடனே என்னுடைய சகோதரர் ஒரு கீழே கேட்டார், ஜெபமாலை, ஜெபமாலை கழுத்தில் போடுறது அப்படின்னு சகோதரர் என்ன சொன்னீங்க, என்ன கேட்டீங்க? வந்து அது பிரதர் சொன்ன நிறைய விஷயங்கள்லாம் உள்வாங்கிட்டேன், ஆனால் அந்த ஜெபமாலை கழுத்தில் போட்டுக்கிட்டு ஒரு பக்கம் இருக்கட்டுங்க, காரில் போட்டுக்கிட்டு இங்கிட்டு தான் அந்த மேஜிக் ஆடுற மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க. அப்போல்லாம் வந்து நான் காலேஜ் படிக்கும் போது தான் காதில் சிலுவை மாட்டினேன். ஒரு காலம் கேட்டால் அங்கே டான்ஸ் ஆடுவாங்க, டிஸ்கோ டான்ஸ் ஆடுவாங்கன்றதுனால அவங்க ஒரு கம்பல் போட்டுலாம் ஆடிட்டு இருந்துருக்காங்க. அந்த மாதிரி கோணத்தில் பார்க்கும்போது இந்த காரில் போகும்போது ஜோமாலையை தொங்க விடுறது, அதே சமயத்தில் வந்து கழுத்தில் அன்னைக்கு கூட பார்த்தேன் நான் இந்த கும்பலி தியானம் போகும்போது பெரிய சிலுவை, பெரிய ஜோமாலையை கால் வந்து தொங்கிட்டு போயிட்டு போயிருக்காங்க. அதுல இருந்து ஜோமாலையை கழட்டிட்டேன், அது இறந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் ஜோமாலையை கழட்டு போட்டுட்டேன்.
அது என்ன பிரதர், எப்படி நீங்க என்ன நினைக்கிறீங்க? வெளி அடையாளங்கள் அவசியம் என்று பைபிள் கூறுகிறது. பெரிய காரியங்கள் வெளி அடையாளங்கள் மூலமாக சாதிக்கப்பட்டிருக்கின்றன. உதாரணத்துக்கு, இஸ்ரேல் மக்கள் எகிப்திலிருந்து வெளியேறுகிறார்கள். அன்று இரவு எகிப்தியரின் தலைச்சன் பிள்ளைகளை ஆண்டவர் கொல்லப்போகிறார். ஆனால் என்ன சொன்னாரு, அவங்க பிள்ளைகளை தான் நான் கொல்லுவேன், உன் வீட்டில் யாரையும் கொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு நீ என்ன பண்ணணும், என்ன அடையாளம் வைக்கணும், ரத்தத்தை நீங்க நிலைக்கால தடவலன்னா கடவுளுக்கு உங்க வீடு என் பிள்ளைகளுடைய வீடுன்னு தெரியுமா தெரியாதா? தெரியும் இல்ல. அப்ப ஏக அந்த அடையாளம் கொடுத்தாரு, நான் சொல்றேன் நீ செய். அந்த அடையாளம் இருக்கிற வீடுகளை நான் என்ன செய்ய மாட்டேன், தொடமாட்டேன். இல்லைனாலும் அவருக்கு தெரியும். அப்ப அதுதான், எனக்கு கடவுளுக்கு தெரியுமே, நான் ரத்தத்தை தட மாட்டேன்னு சொன்னா என்ன ஆகும், கடவுளை கட்டளை மீறுவீங்க, தண்டனைக்குள்ளாவீங்க. அப்போ வெளி அடையாளம் கடவுள் கொடுத்திருக்கிறார். சரி, ஒரு கசப்பான தண்ணீர் இருக்கிறது, மாறா கடவுள் போன நல்ல தண்ணியாக மாற்றலாம். என்ன சொன்னார், ஒரு மரத்துண்டு எடுத்து உள்ளே போடும் அப்படிங்கிறார், மாறுது. அங்கேயும் ஒரு அடையாளம், ஒரு மரத்துண்டு கடவுளுடைய ஆற்றலை வெளிப்படுத்துகிறது. அடுத்து பாம்பு கடிக்கிறது பாலைவனத்தில், கடவுள் வெண்கல பாம்பை செய்து கோலில் மாட்டு அதை உற்று நோக்குகிறவன் பிழைப்பான். பாம்புங்கிறது எதை குறிக்கிறது, குறிக்கும் பொதுவா சாத்தானுக்கு அப்பட்டமா, ஏன்னா யாத்திராங்கத்திலே அது வந்துடுது, அது அப்பதான் தொடக்கம் உள்ள பாம்பு வடிவத்தில் அது வருகிறது. அப்ப மாயசம் யோசிச்சிருக்கலாம் இல்லையா, இது பாம்பையா ஏய் வடிவத்தையா? ஆனால் அந்த வடிவம் இல்லை, அது யாரை நினைவூட்டுகிறது, யாரிடமிருந்து வந்த உத்தரவு. இப்போ அந்த பாம்பின் உருவமே அந்த மக்களுக்கு பாம்பு கடியிலிருந்து விமோச்சனத்தை கொடுக்கிறது. எலிசேவினுடைய கல்லறை மேலே ஒரு பிணம் விழுகிறது, அது எலும்பு பட்டவுடனே அந்த பிணம் உயிர்க்கிறது. ஒரு புனிதருடைய திருப்பண்டம் சாதிக்க முடியும் என்று பைபிள் நமக்கு சொல்லுகிறது. அப்போ இந்த அடையாளம் என்பதை விட கடவுளுக்கு அது பிடித்திருக்கிறது. அப்போ நான் மாதாவின் அடையாளத்தை, அது மாதாவின் அடையாளம் என்பதை விட கடவுள் கற்றுக் கொடுத்த ஜபங்களினுடைய வெளி அடையாளம் தான் ஜபமாலை. அது பேர் ஜபமாலை. அப்போ அந்த ஜபமாலையை நான் கழுத்தில் போடுவது, அதுவும் ஒரு குருவானவர் அதை மந்திரிக்கும் போது இயல்பிலேயே அதற்கு ஒரு கடவுளுடைய ஆற்றலை நமக்கு கொண்டு வரும் கருவியாக அது செயல்பட ஆரம்பிக்கும். என் விசுவாசத்தை பொறுத்து, என் விசுவாசத்தை பொறுத்து. ஜெபமாலை போட்டால் என்னமோ நடக்கணும்னா நடக்காது. இது எங்கள் அம்மாவுக்கு விருப்பமானது, இது கடவுளுடைய ஜபங்கள் அடங்கியது, இது ஒரு குருவானவருடைய கரங்களால் மந்திரிக்கப்பட்டு இருக்கிறது என்ற உணர்வோடு நான் போடும்போது, நல்ல ரோட்டில் தண்ணியை போட்டு உருண்டுக்கிட்டு கழுத்துல ஜெபமாலை இருந்ததுன்னா அதனால் எந்த பலனும் கிடையாது, சொல்லப்போனால் கடவுளுக்கு அவமானமாகும். ஆனால் இது விசுவசித்து, இது கடவுளுடைய ஜெபம், மாதாவுக்கு பிடிக்கும், கடவுளுடைய வார்த்தைகள் அடங்கியது என்று போடும்போது எனக்கு அது, இதுதான் பழைய பள்ளி நேரம் பார்த்தோம். ஆனால் ஜெபமாலையை மட்டும் நீங்கள் கழுத்தில் போட்டிருக்கிறீங்க, ஜெபமாலையே சொல்லுமே பிரதர் சொன்னார், காரில் தொங்குது, என் காருக்கு கடவுளுடைய ஒரு பாதுகாப்பை கொடுக்கும் என்றால் அது நல்லது. ஆனால் காருக்கு பாதுகாப்பை கொடுக்கும், நான் என் வாயிலிருந்து ஜெபமாலையே எனக்கு டைம் இல்லை டைம் இல்லைன்னா மோட்சத்துக்கு கார் போக போகிறது இல்லை, நம்ம தான் போக போகிறோம். அப்போது காரில் போடுவது நல்லது, அதை விட நல்லது நான் ஜெபிக்க வேண்டும். கழுத்தில் போடுவது நல்லது, அதை விட முக்கியம் நான் ஜெபிக்க வேண்டும். இப்போ ஜெபமாலை சொல்ற ஒருத்தர் கழுத்துல போட்டுக்காருன்னு வைங்களேன், கடவுளுக்கு தெரியும் இது ஜெபமாலை, பிசாசுக்கு தெரியும் இது ஜெபமாலை. நான் ஜெபமாலையே சொல்ல மாட்டேன், கழுத்துல போட்டுக்கிறேன். அப்ப அதுல இருக்கிற அந்த மணி என்னது, வெறும் பாசிமணி, வெறும் பாசிமணியா? ஏன்னா அதுல என்னது இல்லை, ஜெபம் இல்லை. ஏன்னா பரலோக மந்திரம் அதுல பயன்படுத்தப்படவில்லை, அருளறை மந்திரம் பயன்படுத்தப்படவில்லை. உதாரணத்துக்கு இன்னைக்கு வேளாங்கண்ணி போன்ற திருத்தலந்து போறவங்க பாருங்க, ஒன்றல்ல பத்து ஜெபமாலை போட்டுக்கிறாங்க. ஆனால் அநேகர் வந்து ஜெபமாலை சொல்லாமல் கோயிலில் போய் அந்த மாதாவுடைய திருச்சுருவத்தை பார்த்து விட்டு முட்டை போட்டு விட்டு காணிக்கை சேர்த்து விட்டு வந்து விடுகிறார்கள். மாதம் வருத்தப்படுவாங்களும் மாட்டாங்க. எனக்கு இது ஒரு சந்தேகம் இருக்குது, நானும் நிறைய பேரை பார்த்துருக்குறேன், நிறைய பேர் வந்து குறிப்பாக தவக்காலத்தில் பாத யாத்திரை வர்ற நிறைய மற்ற மதத்தை சார்ந்தவங்க வந்து ஜெபமாலை போட்டு வருவாங்க. இப்போ கிறிஸ்தவர்களுக்கு நமக்கு வந்து தெரியும், இந்த ஜெபங்கள் தெரியும்,
மற்ற மதத்தை சார்ந்தவர்கள் அவங்க அந்த ஜெபமே தெரியாதவங்க வந்து இந்த ஜெபமால வந்து விசுவாசத்தை போடுறாங்க. நல்ல இப்ப அவங்க பத்தி நிச்சயமாக நம்ம சொல்லணும், கடவுள் வந்து எப்பவுமே மேலோட்டமாக பார்ப்பதே இல்லை, உள்ளங்களே அறிகிறவர். அவருக்கு தெரியும் இவன் என்ன முழுமையாக அறியாதவன், என்னோட ஜெபமாலை மதிக்கிறான், கழுத்துல போடுறான், ஒரு பிரச்சனை கிடையாது. ஒரே வார்த்தையில சொல்ல போனா, அதாவது வெள்ளி அடையாளமா அந்த ஜெபமாலை நம்ம போட்டா அது வந்து தகுந்த பலன் கிடைக்காது. நம்ம நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நம்ம வந்து அந்த அர்த்தத்தை புரிஞ்சு நம்ம வந்து அந்த அடையாளத்தை போட்டு நம்ம ஜெபத்தோட நம்ம பண்ணோம்னா, மாலையை ஜெபமாலையாக நாம் மாற்ற வேண்டும். அதான் ஃபாதர் சொன்ன மாதிரி நம்முடைய வேற்று மத சகோதரர்கள் நம்மோட தான், நிச்சயமாக நம்ம கூட தான் அதை வர்றதுக்கு விரும்புவாங்க, நம்மோட இணைந்து கொள்வார்கள். அவங்களுக்கு ஜெபமாலை நீங்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டாம், ஒன்று சொல்லுங்கள், அருளறை மந்திரம் ஒரு நிமிஷ ஜெபம், இந்த மாதாவுக்கு அது ரொம்ப பிடிக்கும்னு மட்டும் நீங்கள் சொல்லி பாருங்களேன். அவங்க மக பண்ணியாவது மனப்பாடம் பண்ணியாவது மூணு ஜெபமாலாம் சொல்ல தெரியாது, தியானிப்போம் மக பரலம் முதல்ல அந்த ஜெபத்தை மட்டுமாவது அப்பப்போ சொல்லுவாங்க, அந்த ட்ரைனிங்கை கொடுப்போம். நாம மொழி ஜெபமால் சொல்லுவோம், அப்போ ஜெபமாலை சொல்லி போடுவோம், வெறுமனே போட்டு நாம் கடவுளுக்கு அந்த கடவுளை ஏமாற்றக்கூடியது போல ஒரு தோற்றத்தை நாம் கொடுத்தோம். அப்பதான் இன்னைக்கு அழகா நம்ம வந்து கலந்து ஆலோசித்திருக்கிறோம். இன்னைக்கு நம்மள நிறைய பேர் கூட ஜெபமாலைய சும்மா ஒரு வெளி அடையாளமா மற்றவங்க நம்மளை பார்க்கணும், அல்லது நான் வந்து பாத யாத்திரையா போறேன், நான் தான் ஜெபிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்காக ஒரு வெளி அடையாளமாக கூட இந்த ஜெபமாலை நம்ம பயன்படுத்தலாம். மாதாவுக்கு பிடிச்சமான விஷயம் என்ன, நம்ம வந்து ஜெபத்தோடு இந்த மாலையை நம்ம பயன்படுத்தினோன்னா அதுதான் மாதாவுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயங்கிறத வந்து இன்றைக்கி நாம் வந்து கலந்துரையாடல் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். நிச்சயமாக இந்த ஜெபமாலையை ஒரு வெளி அடையாளமாக நம்ம பயன்படுத்தாமல் மாதாவுக்கு பிடிச்ச விதத்தில் நம்ம நடந்துக்க முயற்சிக்குவோம். நாளை தினம் இன்னும் ஒரு கேள்வியோடு உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திக்க இருக்கிறோம். நன்றி.